ஸ்டெர்லைட் ஆலையில் உள்ள கழிவுகளை அகற்றும் பணியை அரசே மேற்கொள்ளும் என்று அறிவித்துள்ள தூத்துக்குடி ஆட்சியர், இதற்காக சார் ஆட்சியர் தலைமையில் 9 பேர் கொண்ட உள்ளூர் மேலாண்மை குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கும் நிலையில், ஆலையில் பராமரிப்பு பணியை மேற்கொள்ளவும் ஜிப்சம் உள்ளிட்ட பொருட்களை அகற்றவும் அனுமதி கோரி வேதாந்தா நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் அபாயகரமான கழிவுகளை அகற்றவும் அனுமதியளித்து உத்தரவிட்டது. ஆனால் வேதாந்தா நிர்வாகத்தை ஆலைக்குள் கழிவுகளை அகற்றுவதற்காக அனுமதிக்கக்கூடாது என ஊர் பொதுமக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையில் உள்ள கழிவுகளை அகற்றும் பணியை அரசே மேற்கொள்ளும் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதற்காக தூத்துக்குடி சாராட்சியர் தலைமையில் தூத்துக்குடி காவல்துறை கண்காணிப்பாளர், தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரக கூடுதல் இயக்குநர், வேதாந்தா நிறுவனத்தின் நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட 9 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளிருக்கின்ற கழிவுகளை நாம் எடுத்து அகற்றும் பணிகள் நடைபெறும் இனி வரக்கூடிய காலங்களில். இதை வந்து அனைத்து தரப்புகளுக்கும் எடுத்து கூறியிருக்கின்றோம். அதனால் எந்த விதமான இதுவும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தோட ஆணையை பின்பற்றுவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும். ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகளை தமிழ்நாடு அரசே அகற்றும் என அறிவித்திருப்பதற்கு பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சவுந்தரராஜன் வரவேற்பு தெரிவித்துள்ளார்.